நலமுடன் வாழ்வோம், வளமுடன் வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவ யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் டாக்டர் இப்ராஹிம் பேசிகிட்டு இருக்கிறேன். என்னோட பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தை காப்பாற்றுறதுக்காக செய்யப்படுற சேனல் தான் இது. அதனால் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நான் பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தா, சிகரெட் குடித்தா கெடுதல்னு தெரியும், ஆனால் சிகரெட் குடித்தா மூன்று நன்மைகள் இருக்குது அப்படிங்கிற தலைப்பு தான் அந்த வீடியோ. ஏன்னா எல்லாருமே சிகரெட் குடித்தா கெடுதல் அப்படின்னு பிரச்சாரம், நோட்டீஸ் அது இதுன்னு எவ்வளோ பண்ணாலும் கூட அதை எப்படி சொல்கிற விதத்தை சொன்னால் சில பேருக்கு புரியும். அதுக்கான ஒரு சின்ன தகவல் தான் இது. எனக்கு சிறு வயதில் ஒருத்தர் சொன்ன ஒரு ஒரு காமெடி கலந்த, அதாவது சிந்தனை கலந்த ஒரு சிரிப்பான ஒரு விஷயம், அதுக்காக சொல்ல வரேன். ஒரு சிகரெட்டு வியாபாரி என்ன பண்ணாருன்னா, அவர் ஊருக்குள்ளே போனார். அந்த ஊரில் இவருடைய சிகரெட்டுகளை விற்கணும்னு முடிவு பண்ணிட்டார். ஆனாலும் அவருடைய சிகரெட் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தின் பேரோ அப்படி எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த மக்களை எப்படி ஏமாத்தினா இந்த பொருளை விற்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாருன்னா, என்னுடைய சிகரெட்டை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மூணு விஷயம் நன்மை கிடைக்கும் அப்படின்னாரு. அந்த ஊரே குடிச்சு கூடி கேட்டாங்க, சிகரெட் குடித்தா உடம்பு கெடுதல் தானே சொல்லுவாங்க, ஆனாலும் நாங்கள் குடிச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ஓன் சிகரெட்டு குடித்தா நன்மையா, அது என்ன நன்மை மூணுன்னு சொல்லு அப்படின்னாங்க. அதில் என்ன சொன்னார்னா, உங்கள் வீட்டுக்கு திருடனே வரமாட்டான் என் சிகரெட்டு குடித்தா அப்படின்னாரு. சரி, ரெண்டாவது என்னான்னு கேட்டாங்க, உங்களை நாய் கடிக்கவே கடிக்காது அப்படின்னாரு. மூணாவது என்னன்னா, உங்களுக்கு வந்து முடி வெள்ள முடியே வராது அப்படின்னாரு. மக்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளோ சொல்கிறதெல்லாம் அப்படி இப்படி சொல்கிறாரு இது என்ன அப்படின்னு. ஒரு மாதம் நீங்கள் பயன்படுத்தணும் என்னோடய சிகரெட்டை, அதுக்கப்புறம் தான் நான் வந்து அதுக்கான ஆதாரம் சொல்லுவேன் அப்படின்னாரு. சரி அப்படின்ட்டாங்க. எல்லோரும் வாங்கி குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்கி குடித்ததுக்கு ஒரு மாதம் கழிச்சு எல்லோரும் திரும்ப அந்த வியாபாரியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி, அப்பா என்னப்பா நீ சொன்னீங்க, இதுக்கான அர்த்தத்தை எங்களுக்கு சொல், ஆனாலும் அது இதுக்கான ஒன்றும் ரிசல்ட் நடக்கலை, இருந்தாலும் அர்த்தத்தையும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றோன்னு அவர் சொன்னார். என்னோடய சிகரெட் நீங்கள் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருமல் வந்துடும், இருமிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு திருடனே வரமாட்டான் ராத்திரி ஃபுல்லாக, அதுக்கு தான் நான் என் சிகரெட்டை குடிச்சிங்கன்னா உங்கள் வீட்டு திருட வரமாட்டான்னு சொன்னேன் அப்படின்னாரு. என்னது இருமிகிட்டே இருந்தால் திருட வரமாட்டான், அது உண்மை தான். ஒரு யதார்த்தத்தை பார்த்தீங்கன்னா வீட்டில் சத்தம் இருந்தால் திருட வரமாட்டான், ரைட்டு. சரின்னு விட்டாங்க. அடுத்தது கேட்டாங்க, நாய் கடிக்காது நீ, அது என்ன அது அப்படின்னு பாயிண்ட்டாக பிடிச்சிருவோம். நீ அப்பா நீ நாய் கடிக்காது நீ என்னங்க. ஆமாம், என் சிகரெட் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடம்பு பலவீனமாயிரும், நீங்கள் தனியாக நடக்க முடியாது, கையில் குச்சி வச்சு நடக்கிற மாதிரி இருக்கும், நீங்கள் கையில் குச்சியோட போனீங்கன்னா கண்டிப்பாக நாய் உங்கள் கிட்டே வராது, அதனால் நாய்கிட்ட நீங்கள் கடிபட மாட்டீங்கன்னு சொன்னேன், அதை வச்சு தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு இருக்கான். ரெண்டுலேயுமே இந்த மக்களை ஏமாற்றிட்டான். மூணாவதாக பாயிண்ட் இருக்குது, இதில் பிடிச்சிடலான்னு என்ன பண்ணாங்கன்னா மூணாவது பாயிண்ட்டை கேட்டாங்க. சரி, வெள்ள முடிய நீ உனக்கு பார்க்க மாட்டா, உனக்கு வராதுலாம் சொன்னியே, அது எப்படி அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், என் சிகரெட் குடித்தா நீங்கள் எப்படியும் சின்ன வயசுலேயே செத்து போயிடுவீங்க, அதுக்கப்புறம் வெள்ள முடி இருந்து வந்தாலும் சரி, உங்களுக்கு முடியே கொட்டினாலும் சரி, உங்களுக்கு ஒன்றும் தெரிய போகிறதில்ல, அதனால் நீங்கள் சின்ன வயசில் சாப்பிட்றவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது, அதனால் நீங்கள் வாழ்க்கையில் வெள்ள முடியே பார்க்க மாட்டீங்க, வெள்ள முடி வராதுன்னு சொன்னேன் அப்படின்னா. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இன்றைக்கி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வியாபார தந்திரங்கிறது இப்படி தான், எந்த ஒரு பொருளை எப்படி ஏமாற்றி விற்றா மக்கள்கிட்ட விற்க முடியும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பொருள்களை இந்த மாதிரி தப்பான பிரச்சாரங்கள் மூலமாக விற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நமக்கு சிலது தெரிஞ்சு வாங்குறதும் சில விஷயம் தெரியாமல் வாங்குறோம். அதனால் விளம்பர வரங்கள் எல்லா பொருட்களையுமே நம்பாதீங்க. நம்மளை சுற்றி இருக்கிற நம்முடைய பாரம்பரிய இயற்கை அங்காடிகள், பாரம்பரிய பொருட்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பயன்படுத்த பழகுங்க. இந்த என்ன தான் வந்து சிகரெட்டுக்கு எதிராக வந்து பிரச்சாரங்கள் பண்ணாலும், சிகரெட்டுக்காக எவ்வளோ அந்த அரசாங்கம் செலவு பண்ணி அதை மக்கள் பயன்படுத்தாதீங்கன்னு சொன்னாலும் கூட எத்தனையோ கோடி செலவு பண்ணுது, ஆனால் அந்த பல கோடி ரூபா செலவு பண்ணி பண்ணுற அந்த பிரச்சாரங்கள்னால மக்கள் சிகரெட்டை விடுறதில்ல, ஆனால் கேன்சருங்கிற நோய் வந்தால் மட்டும் விடுறாங்க. பாருங்கள், கோடிக்கணக்கான ரூபா செலவு பண்ணும்போது விடாத சிகரெட்டு பழக்கம் கேன்சர் வந்ததுக்கப்புறம் விடுறாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஏன் அவ்வளோ நீங்கள் மெனக்கிடுறீங்க, கொஞ்சம் அதுக்கான முயற்சியில் இறங்குறாமே, நல்ல பழக்கங்களை சேர்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய சிகரெட்டு பழக்கங்கள்லாம் குறைஞ்சிரு இல்லையா. அதுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் வந்து கொஞ்சம் மனசில் வச்சுங்க. நிறைய நல்ல பழக்கங்களை நீங்கள் சேர்த்துக்க உங்கள் உடல் ஆரோக்கியமாகவும் கெட்ட பழக்கங்களும் குறைஞ்சிரும். கண்டிப்பாக இந்த சிந்தனை கலந்த சிரிப்பு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள்.